பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது 2024-25 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் பரணினாலே நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போதே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் குரு பயிற்சி, பகவான் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். யாருடைய வீட்டுக்கு வர்றார்னா, சுக்கரனுடைய வீட்டுக்கு வர்றார். நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் தான், சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்கீங்க. இங்கே அவர் சுமார் 1 ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 1-4 மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 2024 வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதம் அவர் மக்கர நிவர்த்தி அதே ராசியிலே ஆகிறார். இடையில் கோச்சாரத்தில் சுக்கரன் மாத கிரகம், மாதம் ஒரு இடம் இந்த 12 மாதத்தில் ரவுண்டு வருவார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட புது பலன்களை அவர் கொடுப்பார், செய்வார் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உங்களுடைய ஆயுள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக உங்களுடைய பொருளாதார நிலைகள், ஸோ ஃபைனான்சியலாக உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை, அதாவது கஷ்டங்கள் இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள்லாம் ஓரளவுக்கு இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய வருமானம் நல்லாவே நிலச்சி நிற்கும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும், நல்லது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெறும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நகை மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாங்குவதற்கு. இந்த குரு பயிற்சியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில். ஸோ எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகையினால எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. ஆக வருமானங்கள் ஒரு பக்கம், வேலை நிமித்தமான சம்பாத்தியங்கள் ஒரு பக்கம், எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்தில் உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உறவினர்களால் நமக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்களும் இந்த வருஷம் உண்டு. அது இல்லாமல் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்மளும் பெரிய லெவலில் மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் லைஃப்பில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதற்கான கிரக நிலைகள் இந்த குரு பயிற்சி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், நல்ல வீடு வாடகைக்கு ஆள் வராமல் இருந்தாங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. முதல்ல வீடு வாங்கிறத பற்றி சொன்னேன், இப்போ ப்ராப்பர்ட்டி விற்கிறத பற்றியும் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான யோகம், அதிர்ஷ்டம், நேரம், காலம் இருக்கோ
அவங்கெல்லாம் வாங்குவீங்க. யாருக்கெல்லாம் விற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ நீங்கள் எல்லாம் விற்பீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இறையறலால் உங்களுக்கு உண்டு. நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அல்லது மியூச்சுவலில் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் கிரிப்டோவோ பிட்காயின்ஸோ வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எல்லா விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இதெல்லாமே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்குது. தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் உண்டு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது இந்த வருஷம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்க்குறோம். கரியர் நல்லா இருக்குது, பட் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். ஆக நல்ல கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். எந்த வேலை கிடைச்சாலும் சரி, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், வேறு கம்பெனிகளில் இருக்கலாம், உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக விஷன்ல ப்ராப்ளம், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருநரி சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது, பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடல் ஆரோக்கிய குறைவை உண்டு பண்ணும். அது விஷயமாக நோய் ஏற்பட்டால் உடனே நல்ல டாக்டரை பாருங்கள். தேவை இருந்தால் மட்டும் இந்த வருஷம் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பெண் வேலையாட்களை வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சியில் அமைவார்கள். அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நடக்கும். நான் முதலே சொன்னது மாதிரி ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல, ஏற்கனவே பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்லாமல் இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகமாக தான் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, அப்பா இருந்தால் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லாங் ஜேர்னி போகணும் அல்லது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது உண்டு. அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அல்லது மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.